புதுச்சேரி வாய்க்காலில் தோண்டப்பட்ட பள்ளத்தின் காரணமாக புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட 3 மாடி வீடு முழுவதுமாக இடிந்து விழுந்தது. புதுச்சேரி நகரத்தின் மேட்டுப் பகுதியில் இருந்து வெளியேறும் சாக்கடை நீர் அனைத்தும் வெளியேறும் வழியாக இருப்பது உப்பனார் வாய்க்கால். மறைமலை அடிகள் சாலையை தாண்டி ஆட்டுப்பட்டி வழியாக வாய்க்காலை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இன்று மதியம் பொக்லின் இயந்திரம் மூலம் வாய்க்காலில் பக்கவாட்டு பகுதி சீரமைக்கப்பட்டு சுவர் எழுப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்காக வாய்க்காலில் மண் அள்ளும் பணியில் JCB இயந்திரம் ஈடுபட்ட நிலையில் வாய்க்காலோரம் கட்டப்பட்டுள்ள வீடுகளுக்கு அதிர்வு உண்டானது. இதனால் அப்பகுதி மக்கள் எதிர்ப்பை தெரிவித்ததையடுத்து முன்னாள் MLA அன்பழகன் மற்றும் அப்பகுதி மக்கள் கூடி வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் திடீரென அப்பகுதியில் கட்டப்பட்டிருந்த 3 மாடி கட்டிடம் ஒன்று சரிந்து விழுந்தது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாரும் சிக்கவில்லை. அதிகப்படியான மணல் அள்ளியதன் காரணமாக வீடு இடிந்து விழுந்ததாக குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.